இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மன் கி பாத், அதாவது மனசுலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து அடிக்கடி அவர் பண்ணுவார். அந்த நிகழ்ச்சியில் வந்து ரீசெண்டாக வந்து ராஜபாளையம் நாயெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அப்புறமா வந்து தேர்வுகள் பற்றியிலேருந்து நிறைய விஷயங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பேசியிருப்பார். அந்த வீடியோ வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு பார்த்தா அதுக்கு டிஸ்லைக் கூட்டிகிட்டே போச்சு, நிறைய பேர் அன்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன்னு பார்த்தா அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இந்த ஆட்சி எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் ஸ்டூடெண்ட் பவரை காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறோம், நாங்கள் வந்து நீட் வேணாம் இந்த சமயத்தில், இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி நீட்டு ஜிஇ அதாவது ஜேஇஇ அதாவது வந்து ஐஐடி எழுதுகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் வைக்கிறதுனால எங்களுடைய மனநிலை தான் பாதிக்கப்படுது, ஏன்னா இதை போய் எப்படி எழுதுறது, இன்னும் வந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் போய் நான் எழுத வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக இப்போ வச்சு தான் ஆகணுமா, லேட்டாக வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை காமிக்கிறதுக்காக தான் பண்ணோம் அப்படின்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக வந்து ஆரம்பிச்சோன்னே நடுவில் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ திருப்பி கமெண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ 10 லட்சம் டிஸ்லைக்ஸ், 1 மில்லியன் டிஸ்லைக்ஸ்ங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய டிஸ்லைக்ஸ், அவ்வளோ டிஸ்லைக்ஸ் வந்து இந்த வீடியோக்கு வந்திருக்கு. இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்து அதுக்கப்புறமா அவங்க ஒரு 10 வீடியோ போட்டாங்க, உடனே டக்கு டக்குன்னு 10 வீடியோ அந்த சேனல்லே போட்டு இந்த வீடியோவை கீழே கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த 10 வீடியோவுக்குமே டிஸ்லைக் அதிகமாகிட்டே போகுது. இதுக்காகவே நான் உள்ளே வரேன், தேடி இந்த வீடியோவை தேடி கண்டுபிடிச்சே டிஸ்லைக் பண்ணதான் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை இந்த கலாச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் மாதிரி இருக்க கோபத்தை காமிக்கிறதுக்கு வழியாக வந்து முன்னாடிலாம் அந்த ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸ் எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ட்விட்டரில் ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறது, அப்புறம் அந்த மாதிரி யூடியூப்பில் புதுசாக வந்து டிஸ்லைக் பண்ணி விடுறது, இதெல்லாம் வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.